சவுத் இந்தியன் பேங்க். சே, இது என்னங்க இது? இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அப்படி தெரிஞ்சுமா? பகிர்ந்து கொள்ள எதுவும் இல்லாமல் தங்களிடம் தங்கள் நிறத்தை மட்டும் பகிர்ந்து கொண்ட நான் இப்ப சொன்னீங்களே, அது அப்போதே நான் ஒத்துக்கிட்டல. இந்த மேடை எனக்கு 20 வருட கனவு. பட்டிமன்றங்களை நாம் அங்கே பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும், பட்டிமன்றங்களில் சென்று பேச முடியாது. அந்த கனவு இங்கே வந்துதான் நனவானது. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இந்த மாதிரி கேட்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து ஐயாவை பார்த்திருப்பேன். இப்படி சரிக்கு சமமா நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? சகோதரி, எவ்வளவோ சொன்னாங்க வராங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இங்க வராங்க இளைஞர்கள், இங்க எதை கற்றுக்கொள்கிறார்கள்? ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களே வந்து சேம் சைடு கோல் போட்டாங்க, காலையில எழுந்து வேலைக்கு போகணுன்றது. அது ஒழுக்கம் இல்லையா? அதானே கடமமா பூவா பூவா. ஐயா, இங்க காலையில 5 மணிக்கு எழுந்தாதான் அலாரம்லாம் வைக்க வேணாம், பக்கத்துல இருக்கணும் எழுப்பி விட்டுருவோம். 5 மணிக்கு எழுந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு முடியலன்னா லீவ் போட்டுற வழக்கம் இங்க கிடையாது. தானும் கெட்டு ஊரையும் கெட்டுது. இங்க லீவ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், வாரத்துக்கு ஒரு முறை கேஷுவல் லீவ் எல்லாம் கிடையாது. வாழ்க்கை என்னன்னு இங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இளைஞ. அங்க இருக்கும் போது அவன் சந்திக்கிறது ஒரே நாட்டு மக்களைத்தான். ஆனா இங்க எத்தனை நாட்டு மக்களை அவன் சந்திக்கிறான், எத்தனை கலாச்சாரங்களை பார்க்கிறான், எத்தனை வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்கிறான். இதை விட்டா வேற என்ன வேணும்? திரும்பி போகும்போது ஒரு மாறுபட்ட, ஒரு முன்னேறிய இளைஞனாக திரும்பி போகிறான். அது வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கவில்லையா? அந்த கனவு நனவாகவில்லையா? இன்னொரு விஷயம், இந்த ஊரில் கெட்டு போகிறதுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் கம்மிங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கெட்டு போக முடியாது. இங்கே உள்ள போட்டுருவேன் அப்படி சொல்லுங்க. ஏன்னா இங்கே தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கிடையாதுங்க. ஏங்க, அப்போ நாங்கள்லாம் இங்கே கெட்டாக போயிடுறோம். நாங்கள் ரசிகர் மன்றம் கிடையாது இங்கே. உங்களுக்கு ஏங்க இதுல எல்லாம் இவ்வளவு பொறாம? அதனால இளைஞனுக்கு என்ன கிடைக்கிறது? அவனுக்கு உழைக்க நேரம் கிடைக்கிறது, அடைய இலக்கு கிடைக்கிறது, கனவு காண நேரம் கிடைக்கிறது. இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஓவர் டைம் பார்ப்போம், ஓவர் டைம் பார்த்து சம்பாதிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம். அது ஒரு கனவு இல்லையா? அந்த கனவு நனவாக இல்லையா? ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, இங்கே இருக்கிறவங்களை பற்றி அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் நண்பர் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க, ஐயோ எங்கள் தங்க ராஜா இல்லை, அந்த ராஜா இசக்கி ராஜா. சரி சரி சரி. இங்கே வந்து என்ன சொன்னார்னா, என்னையா எந்த ஊர்? மதுரை. அப்படியா, எப்படி இருக்கீங்க? சரி, என்ன அது? வீட்டு கடன் இருக்குங்க, ஒரு 2 வருஷத்தில் போயிடுவேன். இதை சொல்லி 15 வருஷம் ஆகுதுயா. ஆமையா, மதுரையிலையும் சொன்னாரு. இந்த மேட்ரை சொல்லி 15 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், பையனுக்கு சேர்த்து வேலை தேடிக்கிட்டு இருக்காராம். எது இங்கே இருக்க தூண்டுகிறது? ஏனென்றால் இங்கே கனவுகள் நனவாகின்றன. ஓ, அது நனவாகும் காரணங்களால் தான் மீண்டும் மீண்டும் அந்த இளைஞனுக்கு கனவு வருகிறது. அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க வளைக்காப்பு அது இதுன்னு, சென்டிமெண்டா ரொம்ப, ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படி. ஆனா ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க, இங்க வந்துதானங்க உங்களுக்கு பாசம்னா என்னன்னு தெரியுது. அதானே வந்த உடனே என்ன பண்றீங்க? தினந்தோறும் போன் பண்றீங்க, தொலைபேசியில் நீங்கள் பேசுகிறீர்கள். அம்மா, இந்த சாம்பார் சொல்லி கொடுத்தல, அதில் உப்பு லாஸ்ட்டில் போடணுமா இல்லை ஃபஸ்ட்லேயே போட்டுடலாமா?
அந்த அம்மா உன் வீட்டுக்காரனுக்கு உப்பே வேணாடி அப்படியே ஊத்து. அதாவது எப்படி பிள்ளைய கெடுக்கிறது பாருங்க. மனிதனுக்கு நியாயமான ஆசைகள் வேண்டும், அநியாயமான ஆசைகள் நிறைவேறாது. நம்ம ரேஞ்சுக்கு ஐயா அங்கவை சங்கவைக்கு ஆசைப்படலாம். ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு ஆசைப்பட்டா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்த வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு நியாயமான கனவுகளை தான் நிறைவேற்றி வைக்கும், அநியாயமான துரோக கனவுகள்லாம் நிறைவேற்றி வைக்காதுங்க. எப்படிங்க இப்படியெல்லாம் கனவு காணலாம்? ஒரு செய்தி சொல்றேன். என்னோட நண்பர் ராஜி, அவனுடைய தாய் தந்தையர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில், வரைபடத்தில் கூட அந்த கிராமம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த கிராமத்தில் ஏழை விவசாய கூலிகள், அந்த விவசாய கூலிகள் அந்த நிலத்திலே பாடுபட்டு அவனை கஷ்டப்பட்டு ஒரு காலேஜுக்கு படிக்க வச்சாங்க. என் நண்பனும் நல்லா படித்தான், புத்திசாலி அவன், படிச்சுட்டு இங்கே வந்தான். வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அவன், தன் பெற்றோர்கள் பாடுபட்ட அதே நிலத்தை, 5 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி அவர்களை நிலகுடமையாளர்களாக ஆக்கியிருக்கிறான். இது ஒரு கனவு இல்லையா? இதை விட ஒரு இளைஞனுக்கு வேறு என்ன வேண்டும்? அங்க முடியுமா? அந்த தாய் தந்தரின் பெருமைக்கு இந்த அகில உலகமும் கூட ஈடாகாது. அதுதான் இந்த வாழ்க்கை தரும் வரம். அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி சொல்றேன். என்னோட நண்பர் ஒருத்தர் துக்கானில் இருக்காரு, அவர் பேர் வேலு. 4 தங்கைகள், தந்தை திடீரென இறந்து விட்டார். கஷ்டப்பட்டு இங்கே வந்தான், கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்படுற ஆள். 4 தங்கச்சிங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசி 2 தங்கச்சிங்களுக்கு மோகன் ஐயா தான் பார்த்து பண்ணி வச்சு. அவங்களுக்கு கூட தெரியும், ஊருக்கே போகாமல் இங்கேருந்தே வெப்சைட்டில் எல்லாம் பண்ணாங்க. இது எப்படி முடியுது? கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் மாதம் ஆரம்பிக்கும் போது போய் பாருங்கள், இந்த பேங்க்லலாம் லைனில் நிற்பாங்க. அந்த இளைஞர்களின் முகத்தை பாருங்கள். டிடி எடுக்கிறதுக்காக லைனில் நிற்கிற அந்த இளைஞர்கள், அவர்கள் முகத்தில் ஒரு பெருமிதம் தெரியும், ஒரு பெருமை தெரியும். ஊரில் உதவாக்கரை, நீ ஒரு உதவாக்கரை என்று சொன்னவர்கள் கூட அவர்களுக்கு பதிலடியாக நான் ஒரு உதவும் கரம் என்று நிரூபித்து அந்த இளைஞன் தன்னை மட்டுமல்ல, தன் குடும்பத்தை மட்டுமல்ல, தன் சமூகத்தையே காப்பாற்றுகிறானே, அதை விட ஒரு இளைஞனின் கனவு எங்கே நினைவாக முடியும் இந்த வெளிநாடு தவிர? வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னங்க சீனிவாசன், நான் கூட எப்படிடா அவர் சமாளிக்க போறாருன்னு நினைச்சேன். ஏன்னா திருமதி சௌமியா அவ்வளவு அருமையாக பேசியிருந்தது. ஆனால் இவர் இந்த மனுஷன் ரொம்ப ஒவ்வொரு பாயிண்டாக சக்கு 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 சக்குன்னு சொல்லி அதை கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஏ நியாயமான கனவுகளெல்லாம் நிறைவேறுது. இந்த 1, 2, 3 5 ஏக்கர் நிலம் முடியுமா? காரில் போகிறீங்களே, அரே ராஜாவே படகு காரில் போகிறாராம், இவர்கிட்ட இல்லையா? அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்குள்ளே ஏதோ ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னு. அது ஒரு போட்டு ஒவ்வொரு செய்தியாக மடக்கி சௌமியா அப்படிங்க ஆளை காணமியா, ரொம்ப சிறப்பாக பேசிட்டார். இப்போ என்ன செய்ய போகிறாரு ராஜா? வாங்க.